Hi friends, this is Purnima here. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா லெமன். இப்போ நம்மளோட ஏரியால தமிழ்நாடு ஃபுல்லாவே லெமனோட விலை ரொம்ப அதிகமா விற்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஒரு எலுமிச்சப்பழம் வாங்கறதுக்கு கடைக்கு போனங்க. ஒரு 5 ரூபாய் கொடுத்தா அண்ணன் ஒரு எலுமிச்சப்பழம் கொடுங்கன்னு கேட்டேன். அந்த அண்ணன் என்னங்கிறாங்க, 5 ரூபாய்க்குலாம் எலுமிச்சப்பழம் வராது, 15 ரூபா கொடுத்தா தரேன் அப்படின்னாரு. என்னன்னா ஒரு எலுமிச்சப்பழம் கொடுக்க சொன்னால் ஒரு எலுமிச்சப்பழம் ஜூஸ் வேற சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவ்வளோதாமா வேலை அப்படின்ட்டாரு. சரி ஓகே, அப்படி ஏண்டா இது விலையேறி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி ரிசர்ச் பண்ணப்போ தான் அதை பற்றின விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். சரி ஓகே, அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணி உங்களுக்கும் தெரியப்படுத்தலாமே அப்படின்றாங்க இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்பயுமே நம்ம எல்லார் வீட்லேயும் லெமனுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த லெமன் ஜூஸை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு குழு குழுன்னு எடுத்து குடித்தா அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு லெமனை பொழுதுனைக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்ற லெமன் ரைஸு, சிக்கனு, ஃபிஷ்ஷுன்னு எது சாப்பிட்டாலும் அது கூட கலந்து சாப்பிட்ற ஒரு லெமனை இப்படி நமக்கு விலை ஏற்றிட்டாங்களே, அப்படி ஏன் தான் இது ஏறிச்சு, என்ன தான் காரணம், இந்த சீசனில் அது இப்படி ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் போன வருஷம் வெயில் காலத்தப்போ லெமன் இந்த அளவுக்கு விற்கலையே. ஏன் 1 கிலோ லெமனு போன மாதம் கூட வெறும் 40 ரூபாய்க்கு தான் விற்றாங்க, ஆனால் இப்போது 1 கிலோ லெமனோட விலை 350 ரூபாய் சொல்கிறாங்க. அப்படி ஏன் இது ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சொல்லப்போனால் அதுக்கான முக்கியமான காரணம் கிளைமேட்டிக் சேஞ்ச் தாங்க. 2021 செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்தில் பெஞ்ச கனமழை காரணமாக தான் அப்போ போட்ட விவசாயிகளுடைய இதுக்கான விதைகள் வந்து சரியாக வளராமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த சீசனில், அதாவது இந்த மந்த் வந்து நமக்கு ப்ராப்பராக லெமனோட சப்ளை கிடைக்க மாட்டேங்குது. லெமனோட டிமாண்ட் வந்ததுக்கு காரணமும் இது தான். சரி, இப்போது எந்த வருஷமும் பெய்யாமல் அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழை பெஞ்சதுக்கு என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி நிறைய கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்குது? சொல்லப்போனால் இப்போ கூட நல்ல சம்மர் சீசன், நிறையா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெயின் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. மோஸ்ட்லி நமக்கு எங்கேயாவது ஒரு புயல் வந்துட்டு கரையை கடக்கும் போது நமக்கு இந்த மாதிரி சுற்றி ரெயின் பெய்யறது வழக்கம். ஆனால் இப்போலாம் பாருங்கள், இதுதான் காரணம் அப்படின்னே கிடையாமல் நிறையா கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து நம்ம அன்றாட லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த லெமனே பாருங்கள், நமக்கு ரொம்ப எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி இருக்கக்கூடிய ஒரு பொருள், ரொம்ப 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு ரொம்ப ஹோல்சேலாக சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருளே இப்படி ஒரு 15 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஒரு லெமனை. அந்த மாதிரி மாறுங்குதுங்கிறப்போ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால இன்னும் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது, டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன பார்க்குறோம், அதனால் ஒரு ஹியூமனோட ஹெல்த் எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸுக்கு காரணம் என்ன அப்படின்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக எல்லோரும் சொல்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லணுன்னா முதல் விஷயம் பொல்யூஷனுங்கிற விஷயத்தினால நாம் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்ருக்கோம் அப்படின் தான் சொல்லுவோம். டே டு டே லைஃப்பில் பொல்யூஷனோட அஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுதே தவிர கம்மியாகிறது இல்லை. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கான காடுகள் நம்மக்கிட்ட இல்லைன்னே சொல்லலாம். நம்ம எல்லா காடுகளையும் அழிச்சிட்டோமான இல்லை தான், ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, முன்ன எந்த அளவுக்கு இருந்ததோ அது இப்போ இல்லை இல்லையா, அதுதான் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற நிறையா ப்ராடக்ட்ஸில் கெமிக்கலோட பர்சன்டேஜஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சொல்லப்போனால் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், யூஸ்ஃபுல் கெமிக்கல்ஸ்ன்னு ரெண்டு விதமாக சொல்லலாம். அதில் வந்துட்டு நமக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோட கவுண்ட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டில் இருக்கிற நேச்சுரல் சோர்ஸஸை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் அதை அழித்து அது மூலந்து ஒரு கெமிக்கல் சோர்ஸை நம்ம ரெடி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாகவே நடந்துகிட்ருக்கு. ஒரு டீஃபாரஸ்டேஷன் ஆகட்டும், இல்லை பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறதாகட்டும், இல்லை ஹை லெவல் ஆஃப் கெமிக்கல் யூசேஜ் ஆகட்டும், இல்லை இன்னும் வேறு விதமாக எப்படி சொல்லலாம், பிளாஸ்டிக் கண்டென்ட்ஸை முன்ன அளவுக்கு இப்போ இருக்கான்னு தெரியல, ஆனால் அது குறையில, ஃபுல்லாக அழியிலங்கிறது உண்மை தான். டிகே, அதாவது டிகே ஆகாத பொருள் எதையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதனோட யூசேஜஸும் லெவல் அதிகமாகவே தான் இருந்துகிட்ருக்கு. இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் எதை பற்றியாவது ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்டை லீவ் பண்ணுங்கள், நம்ம அந்த டாபிக் எடுத்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஒரு ஹியூமனோட லைஃப்பை ஃப்யூச்சரில் அழிச்சிடுங்கிறது தானே உண்மை. அந்த உண்மை தெரிஞ்சும்
எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே இதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதையும் நம்ம கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நேச்சுரலான சோர்சஸ்க்கு பின்னாடி போகாமல் நம்ம ஏன் வந்துட்டு மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் சோர்ஸஸை வச்சு ஒரு குட் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி ஒரு லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ், அதாவது எதுவுமே ஒரு லெவலாக இருக்க வரைக்கும், ஒரு அளவோடு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? அது வந்து ரொம்ப அதிகமாகிறதுக்கான ரீசன் என்ன? ஏன் வந்துட்டு எதுவுமே ஒரு கண்ட்ரோலில் இல்லை? டீஃபாரஸ்டேஷனை குறைக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸை செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு டீஃபாரஸ்டேஷன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக மற்ற இடங்களில் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டமே சிறந்த திட்டம் தானே. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்ய ஹியூமனோட டெவலப்மெண்ட்டுக்காக செய்கிறது தப்பில்லை, ஆனால் அதுக்கு ஈக்குவலான ஒரு நேச்சுரல் சோர்ஸஸை வேறு விதமாக நம்ம மறுபடியும் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் இதுவும் அதுவும் பேலன்ஸ் ஆகிடும் இல்லையா? அந்த ஸ்டெப்ஸை ஏன் அதிகமாக நம்ம யாரும் எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய வீட்டில் நிறையா பிளான்ஸ் வச்சு வளர்த்துட்ருக்கேன், அதை பற்றி இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.